जीएमके इनके नम वीडियो पाकपर अब टीएनपीएससी पर तमिल सिलेबस बेस वीडियो पातीटो इलकण कुरी पाकपर ओकेपा इलकण कुरी टापिक वैस वे नम्बर पातर इलकण वह वरा रोम कंफ्यूसा अभी लिस्ट आफ वे पाको ऐसा नमक वे सिक्स टू एट नम्बर इलकण कुरी नयन इलकण कुरी बुक को बुको वे लिस्ट पड़ो ओकेवा पाकल பெயரச்சம் அப்படினாலே மேக்ஸிமம் ஆ சவுண்டில் முடிகிறதா இருக்கும் ஓகேவா. ஸோ ஆனாங்கிற சவுண்டில் முடிகிறதா இருக்கும், முற்று பெறாத இதாக வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு மன்னிய, ஓங்கிய, சூழ்ந்த, புகுந்த, கொண்ட, மலிந்த, மண்டிய, பூத்த, பொழிந்த, பின்னிய, முளைத்த, புக்க, சொற்ற, திருந்திய, வாய்ந்த, உவப்ப, கொடுத்த, ஈந்த, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆ சவுண்டில் வரும் ஓகேவா. ஸோ எல்லாமே அப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, முக்காவாசி இது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆ சவுண்டில் முற்று பெறாத இதுதான் பெயரச்சம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஓகேவா. ஸோ ஆனால் இந்த ஆடும் கிளை அப்படிங்கிறத மட்டும் தனியாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் என்னப்படுது அப்படின்னா அந்த இதுலேருந்து எக்ஸம்ஷன் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். இதுவும் என்னென்னா ஒரு பெயரச்சத்தொடர் தான் ஆடும் கிளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ இதையும் பெயரச்சம் தான் சொல்கிறோம். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 19 பெயரச்சம் வந்துட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வினையச்சம். ஸோ பெயரச்சம் அப்படிங்கிறது பெயரை முடிவாக வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினையும் அடுத்து வந்துட்டு பெயரை வந்துட்டு வச்சு முடியக்கூடிய ஒரு இது தான் வந்துட்டு நம்ம பெயரச்சம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆ சவுண்டில் முடிகிறது பெயரச்சம், இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வினையச்சம். வினையச்சம் அப்படிங்கும்போது முற்று பெறாத ஒரு வினை வந்துட்டு என்னென்னா வினையச்சம் சொல்லுவோம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஊங்கிற சவுண்டில் வந்துட்டு முடியும். ஆனால் அதிலருந்து எக்ஸம்ஷனும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இறைஞ்சி அப்படின் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஊ சவுண்ட்லேயே முடியலை, இருந்தாலும் இது வந்துட்டு என்னென்னா ஒரு வினையச்சம் தான். ஸோ இறைஞ்சி, சரிந்து, தாவி, உருட்டி, அடுத்து வந்துட்டு சிவந்து, வெந்து, சினந்து, போந்து, வெம்பி, எய்தி, ஏந்தி. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வினையச்சமில் வந்துட்டு வருது ஓகேவா. அடுத்ததாக வினைத்தொகை. அதிர்குரல், வருமலை, செய்கோளம், கொல்யானை, குவிமொட்டு, முழங்கிசை, இமிலிசை, உருதுயர், வளர்வானம், பயில் தொழில், காய்மணி, உய்முறை, செய்முறை, எரிகல், விரிகதிர், ஒழுகுநீர், எரிவாள், சுடுகாடு, அடுத்து பார்த்தோன்னா கொல்புலி, குறைக்கடல், புகழ் பண்பு, வாலயன், செய்புண்ணியம், செய்தொழில், அலைக்கடல், வீலருவி, தால்கடல், வயங்குமொழி, வளர்தளம், காய்நெல், விரிகடல், மூடுபனி, விரிமலர், அடுபோர், தால்பூந்துரை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இதில் வருது அப்படின்னா வினைத்தொகையில் வருது ஓகேவா. ஸோ வினைத்தொகை எப்போதுமே ரெண்டு ரெண்டு வேர்டாக வந்துட்டு வரும், அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ரெண்டு ரெண்டு வேர்டாக வந்துட்டு வர்றது நமக்கு வினைத்தொகை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பண்பு தொகை. பண்பு தொகையும் அதே மாதிரி தான் வரும். ஆனால் பண்பு தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்பை வெளிப்படுத்துகிற விதமாக வந்துட்டு நம்மளுக்கு பண்பு தொகை அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த வினைத்தொகை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வினையும் அடுத்து வந்துட்டு ஒரு பெயரும் வரும். ஸோ வினையும் வினை பெயரும் சாரி வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து வர்றது நமக்கு வினை தொகையில் வரும். இது வந்துட்டு பண்பு சொல் வந்துட்டு வரும் ஓகேவா. பண்பை வெளிப்படுத்துகிற விதமாக வர்றது தான் நமக்கு வந்துட்டு பண்பு தொகை. ஸோ பைங்கிளி, இந்நிலங்குருளை, கருமுகில், நற்றவம், வெண்கொடை, இளங்கமுகு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெடுநிலை, முன்னீர், பெருங்கை, மென்சினை, மூதூர், நன்மொழி, செந்தி, செங்கயல், வெண்சங்கு, அரும்பினி, செஞ்ஞாயிறு, பெருங்கலம், பெருவலி, வெண்சுவை, தீம்பால், பெரும்புகழ், தெண்டிரை, அருஞ்சமம், நல்லாடை, நன்னாடு, கருங்கடல், பெருந்துயர், வெங்கனை, செங்கை, வெவ்வினை, இளமுகம், நல்லூன், அடுத்து சிறுபுல், பேரழகு, முன்னீர், நன்மகன், இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பண்பு தொகை தான். இந்த தேன்துளி அப்படிங்கிறது பார்த்தோன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வந்துட்டு வருது. அடுத்ததாக செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி, வெங்கதிர், புதுப்பெயல், கொடுங்கோல், பெருங்கடல், ஆடலும் பாடலும், அடுத்து வந்துட்டு கருந்தடம், வெங்குருதி, அருந்திரல், நெடுவலி, வெள்ளருவி, நெடுவேல், நன்மொழி, நன்னாடு, தெல்லமுது, கருங்குவலை, சென்னேல், மூதுரை, நல்லிசை, புன்புலம்,
ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பண்பு தொகையில் வருது. இந்த ஆடலும் பாடலும் பண்பு தொகையில் வராது. ஆடலும் பாடலும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை நம்ம எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆடலும் பாடலும் அப்படிங்கிறத பண்பு தொகையிலேருந்து எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக நன்பொருள் தன் மணல் அப்படிங்கிறது, இது எல்லாமே நமக்கு பண்பு தொகை. ஓகேவா? மறந்துடாதீங்க, இந்த ஆடலும் பாடலுமே எடுத்துருங்க. அடுத்ததாக வினைமுற்று. வினைமுற்று அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு முற்று பெற்ற ஒரு செயலை வந்துட்டு வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஓகேவா? பொலிக்கும். அடுத்து வந்துட்டு அன்பின அப்படிங்கிறது பலவின்பால் வினைமுற்று. ஓகேவா? மருண்டனன் கற்றேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். நோக்குக ஆடுகம் இதை வந்து பார்த்தோன்னா தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தன்மை ஒருமை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்றுங்கிறத பார்த்துக்கணும். உரைத்தாய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று. உன்னலீர் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று. நல்விக உதவுக, கொள்க தருக சொல்லுக ஆக்குக போக்குக, இந்த மாதிரி கா இய இயர் சவுண்டில் வந்துட்டு முடியுது அப்படின்னா அது வந்துட்டு வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஏகுதி அப்படிங்கிறது ஏவல் ஒருமை வினைமுற்று. ஏகுமின் ஓர்மின் அப்படின்னு சொல்கிறது ஏவல் பன்மை வினைமுற்று. மாற்றுமின் பரப்புமின் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. உருண்டது போனது இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒன்றன் பால் வினைமுற்று. ஓகேவா? ஸோ இதுதான் வினைமுற்று அப்படிங்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஒரு வினை செய்வாங்கள்ல, ஒரு வேலை செய்வாங்கள்ல, அவங்களையே அவங்க அந்த செய்கிறவங்கள ஒரு பெயராக வந்துட்டு மாற்றுறது. இப்போ வந்துட்டு சாப்பிட்றான் அப்படின்னா அதாவது வந்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்தான் அப்படின்னா வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வந்தான்கிற அவனோட பெயர் நம்ம தெரியாதப்பா, அவன் செஞ்ச செயலையே நம்ம ஒரு பெயராக மாற்றுதோம். அதை தான் என்னென்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்தோர் அப்படின்னா கொடுத்தோர், அந்த கொடுத்தாங்கல்ல அவங்க நிறைய பேர்த்து சேர்த்து சொல்கிறது கொடுத்தோர். சொன்னோர் உணர்ந்தோர், அறிவார் வல்லார் உயர்ந்தோர், இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வினையாளனையும் பெயரில் வருது. இது போக இன்னும் நிறைய வினையாள பெயர் இருக்கு, அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு ரிமைனிங் இதையும் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.